சொல்லுங்க சார். சார் எங்க ஊர் வில்லேஜ் சார், பேங்க் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் போனோம். ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணிக்கிறாங்க சார் அங்க நம்ம ஊர்ல, அதனால நம்மளும் பண்ணலாம்னு இருக்கோம் சார். எப்படி சார் எப்படி எதுவும் தெரியாது, நீங்கதான் சொல்லணும். அது எப்படிங்கிறது தெரியணுமா? அதான் சார் நாங்க வாங்கணும் மாட்டோம், வாங்கி நாங்க வந்து அதை வந்து பண்ணலாம் இருக்கோம். ஓகே சார். இப்போ பின் வைக்கிற மிஷின், உங்களுக்கு ஒரு ஏடிஎம் மிஷின், ஐடி, லைசன்ஸ் போட்டோஜி, பேனர் போர்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1500 ரூபா வரும் சார். சொல்லுங்க சார். 6500 வரும் சார். சரி சார், சரி சரி. அது நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு மிஷின் பண்ணிடுறோம். அப்படிங்களா? நாளைக்கு வந்துடும், நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சார் இப்போ வந்து நம்ம இந்த கையறை வைக்கிறோம்ல சார், வச்சுட்டு வந்து நம்ம வந்து அவங்க காசு வந்து நம்ம அக்கௌண்ட்ல போகுது, அதுக்குரிய ஸ்லிப் வந்து பேப்பர் மூலமா வருமா, அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி சார், 14000 வரும் சார். 14000 வருமா? அதான் ஒரே மிஷின்ல கீழே ரேக வச்சுக்கிட்டு மேல பில் வந்தா 14000. அது பேர் பால்கான். அதான் சார், அதான் சார், அதான். அது பேர் அதுக்கு மொபைல் தேவை இல்லையா? அதுக்கு மொபைல் தேவை இல்லையா? இல்லை, அதுக்கு மொபைல் தேவைதான். மொபைலே இல்லாதது உங்களுக்கு வேணும், எல்லாமே அதுலேயே வேணும்னா 25000 வந்துடாது. 25000 இருக்கா? அவ்வளோ காஸ்ட்லி வேணாம் சார், நாங்கள் யாருக்கும் ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. வந்துடும். நீங்க அந்த 14000 ரூபாய்க்கு வாங்கினா கீழ ரேக வச்சுக்கலாம், மேல வந்து பில் வரும். இல்ல அது நல்லா இருக்குன்னா, இப்ப நீங்க பக்கத்து ஊர்ல போய் எடுத்துற போறீங்கன்னா இப்ப கண்டக்டர் தோல்ல மாட்டிட்டு போறாரு, அந்த மாதிரி மாட்டிட்டு போலாம். போறீங்க மாதிரி இப்படி எடுத்து அவங்க கை நீட்டலாம், அவங்க ரேக வச்சாங்கன்னா மேல பில் வந்துடும். அது வந்து காஸ்ட்லி, விலைக்கு ஏற்றது தானே பொருள் இருக்கும் நம்ம. அதனால வந்து சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் சிம்பிளாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. பெரிய லெவல் என்ன சார்? சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், 6500 ரூபா போதும், அதுக்கு மேலே வேண்டாம். பில்லு கொடுக்கணுன்னா ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்கிக்கிங்க, 3500 ரூபா. அது ஒன்று வாங்கி. அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் தேவையா சார்? கம்ப்யூட்டர்லேயும் கொடுக்கலாம், மொபைலும் போதும். மொபைலும் கொடுக்கலாம், பில்லு. ஆ சரி சார், இது ரெண்டுலேயுமே வரும். சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். வாட்ஸ்அப்பில் வாங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆ சார், இதுக்கு வந்து என்ன பேங்க் வந்து அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும்? இல்லை நீ எந்த பேங்க் உங்களுக்கு சப்போர்ட்டாக பக்கத்தில் இருக்கோ அந்த பேங்க் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பேங்க் என்ன கிடையாது, குறிப்பாக அந்த கரூர் விஷய பேங்க்லாம் கொஞ்சம் சப்போர்ட் நல்லா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு 10 பேர் கையில வந்து 10000 ரூபா வச்சிருக்கீங்க ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்துறீங்க மறுபடியும் ஒரு 10 பேர் வராங்க அப்ப கையில காசு இல்ல, போய் அதை எடுத்துட்டு வந்து தான் கொடுக்கணும். ஆமா, இப்ப ஸ்பீடா போறீங்க, ஆனா கொஞ்சம் அர்ஜென்ட் பாத்து பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்கலாம். ரெண்டு பேர்த்த நிறுத்திட்டு கூட சப்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி உள்ள வாங்க. இப்ப ஏன்னா நம்ம இப்போ எனக்கு இந்த இவரு தேனி டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தர் சொல்லுவாரு, கரூர் சைல அவர் பணம் கட்ட போவாரு, டெய்லியும் 10 லட்சம் 20 லட்சம் லோடு பண்ண போவார் வேலட்லுக்கு. இவர் போனாவே கேஷ் எடுத்துட்டு போனா உள்ள வர சொல்லிடுவாங்க, ஒரு சேர் கொடுத்து இவருக்கு பணம் எண்றதுக்கு ஒரு ஆள் விட்டு நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாரு. சில கண்டக்டர் பத்தி தான் நமக்கு தெரியும். சோ அதனால வந்து அங்க வேலை செய்யறவங்கள பொறுத்து தான், எல்லாம் ஒண்ணுதான். சரி சார், எல்லா பேங்கமே ஒரே ஒர்க்ல தான் இருக்கும். சார் இப்போ வந்து ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? என்ன சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம கையில வைக்கும்போது வந்து பணம் வந்து போனது மாதிரி போய் அக்கவுண்ட்ல கட் ஆகும்ல, அது வந்து எப்படி, அது கட் ஆகுமா அது கட் ஆகுமா? எப்படி புரியல? இப்போ வந்து சார், இப்போ வந்து நம்ம வந்து இந்த கூகுள் பேல போன் பேல பண்றோம்,
பெண்ணோ வந்து அந்த மாதிரி வந்து இப்ப வந்து காசு வந்து அவங்களுக்கு போகாது, ஆனா வந்து நம்ம அக்கௌண்ட்ல கட்டாயிரும், கட்டாயிரம் வந்து நமக்கு நாலு நாள் காசு வரும், அது மாதிரி இந்த இதுல எதுவும் இருக்கா? இல்ல சார், இது எல்லாம் அந்த மாதிரி 99% நடக்காது. 1% ஏதாவது இப்போ ஒரு பேங்க் வந்து நீங்க இப்போ ஒரு இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு கஸ்டமர் வராங்க எடுக்கும்போது அந்த பேங்க் சர்வர் டவுன் ஆகி போயிடுச்சுன்னா அந்த பணம் அங்க சர்வர்ல இருந்து அப்படி பேங்க்ல இருந்து வெளியே வந்து சர்வர்ல நின்னு போயிடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சின்ன பேங்க் சிஎஸ்பியில பண்றதுனால பயப்பட தேவையில்ல, 100% உங்க பணத்துக்கு 100% பாதுகாப்பு. கஸ்டமர் யாராவது உங்களுக்கு வந்து நாங்க அப்படிதான் சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஏற்பட்டா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, 100% பணம் ரிட்டர்ன் வந்துடும். மற்ற பிரைவேட் ஐடியில கூட ஒரு ஐடியில அந்த மாதிரி நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட் ஒருத்தர் சொன்னாரு, பிரைவேட்டுக்கான ஐடி, அதாவது இது பேங்கிங் செக்டர் இல்லாம பேங்கிங் சர்வர் வாங்கி பண்ற ஐடியில கனரா பேங்க்ல இருந்து ஒருத்தர் 10,000 ரூபாய் ஏடிஎம்ல எடுக்கும்போது அவர் குறைஞ்சிட்டுதாவும் இவருக்கு வரலன்னு 6 மாசம் ஆச்சு சார், வரவே இல்லை, நாங்க கேட்டா கனரா பேங்க்ல இருந்து போயிடுச்சுங்கிறாங்க, ஐடி கம்பெனில கேட்டா எந்த தரம் எந்த தரம்னு இழுக்கடிக்கிறாங்க சார், 3 மாசமா 4 மாசமா அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிலைமை பிரைவேட் கம்பெனில இருக்கதான் செய்யுது, பட் நம்ம இது பேங்கிங் செக்டர்ல அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இருக்கு பயன்படுத்தும் போது நமக்கு 100% ஏமாற்றுவதற்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா விடவில்லை. கவனமா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா பாத்துக்கிட்டு எங்களுக்கு தமிழ்நாடுல சென்னை திருச்சி மதுரை தென்காசி எல்லா இடத்துலயும் ஆபீஸ் இருக்கு. கிடையாது அப்படி பண்ணவும் மாட்டாங்க ரீட்டைலர், அதனாலதான் எங்களுக்கு சார் இப்ப வந்து இப்ப சார் நான் வந்து ஆர்மியில இருக்கேன் சார். ஓகே என்னோட ஒய்ஃப் வந்து வீட்டுல சும்மா இருக்காங்க, சும்மா இருக்கனால வந்து ஒரு அந்த சம்மா வேலைக்கு போறவங்க அதெல்லாம் காசு வந்து அங்கே எடுக்க போறாங்க, அதனால இங்கேயும் வந்து அந்த பிள்ளைங்க ஒரு சும்மா கொஞ்ச நாளும் இது பண்ணக்கூடாது, ஒரு இந்த மாதிரி கடை இந்த மாதிரி வீட்டுல வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா. கட்டாயம் சார், கட்டாயம். இப்போ ஆர்மியில இருக்கீங்களா சார், இப்போ லீவ்ல இருக்கீங்களா சார்? இப்ப இருக்கேன் சார், ஆர்மியில தான் இருக்கேன் சார். நல்லது சார், நாட்டை காப்பாற்றுற பணியில நீங்க ஈடுபட்டுருக்கீங்க, நாங்களாம் அங்க நிம்மதியா தூங்குறதுக்கு காரணம் நீங்க தான். அதனால வந்து எங்க இருக்கீங்க, இவன் நாட்டுக்கும் இந்த பக்கத்து நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் போர் வந்துருச்சுன்னா அவன் சேட்டலைட்டு இதே ராக்கெட்டை எங்க விடுவான் எங்க விழுவுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப எல்லாருமே பதட்டத்தோட தூங்காம இருப்போம். அப்ப நாட்டை காப்பாத்துற பணியில நீங்க அங்க பதட்டத்தோட இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாம் நிம்மதியா இருக்காங்க. வாழ்த்துக்கள், கட்டாயம் உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க செஞ்சு தரோம். நீங்க அந்த பணி சொல்லுங்க சார். மாற்றுத்திறனாளிகளுக்கும் மக்களுக்கு பயன்பட உதவியா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. என்னதான் பணத்துக்காக நம்ம போய் வேலை செஞ்சாலும் குடும்பத்தை பிரிஞ்சு போய் நம்ம சொல்ற ஏரியாவில சில ஆர்மினாவே கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியும். எந்த ரிலேஷன்ஸ்ல ரெண்டு பேரும் அங்கதான் ஆர்மில தான் இருக்காங்க பசங்க, எங்க பெரிய பெரிய பசங்க சித்தப்பா சொல்லுவாங்க இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கு சித்தப்பா நம்மளே பண்ணணும் எல்லாமே பண்ணணும் ட்ரைனிங்லயே சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்படிங்கும் போது நீங்க இதெல்லாம் கடந்து போய் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அந்த கரெக்டா பாதுகாப்போட செஞ்சு, ஏன்னா எப்ப என்ன நடக்கும்னு கூட தெரியாம உயிரை பணைய வச்சு கிரேட் ஜாப் இருக்கிறதுலயே நான் வந்து என்ன சொல்றது கிரேட் ஜாப் சார். இதெல்லாம் வந்து நான் வந்து ஏதோ ஒரு சில வருஷம் கேட்டிருக்கேன், இல்ல இல்ல உண்மை. ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே ஆர்மி மேனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க வந்து சாதாரணமான நிலைமையில வேலைக்கு போகவும் இல்ல, சாதாரணமா அவங்க பயிற்சி எடுக்கவும் இல்ல, சாதாரணமா வேலை செய்யவும் முடியாது.
உண்மையில சார் நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வந்து ஃபேமிலி பிரிஞ்சிருக்கலாம் அப்படியே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நாட்டுக்காக. ஆமா ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறதுங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. பையனுக்கோ பொண்டாட்டிக்கோ என்ன நடந்தாலும் சரி வர முடியாது, அப்பாவுக்கு வர முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் ஏகப்பட்டதை மாட்டி சொல்றாங்கல்லாம். நீங்க இவங்களுக்கு என்ன நடந்தாலும் வர முடியாது நீங்க. ஆமா உங்களுக்கு எப்ப என்ன நடக்குமோனு இவங்க. ஆமா இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மனிதனை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இத வந்து ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதனால நாங்க பண்ணி தரோம். அவங்களுக்கு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் போடுங்க, நான் என்ன மிஷின் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இப்போ நார்மலா மிஷின் போதும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல அந்த பில் வர மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்க. ஏன்னா இப்ப அவங்க வந்து லேடிஸ்ங்கிறதுனால உடனே பில்லு கிழிச்சு கொடுத்துட்டா பெட்டரா இருக்குங்கிறது என்னுடைய. இப்ப நம்ம ஜென்ஸா இருந்தா சமாளிச்சுக்கலாம். இப்ப ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஊர்ல என்னாச்சுன்னா, நம்ம ஒருத்தர் இந்த விவசாய வேலைக்கு 2000 ரூபாய் பணம் போட்டிருக்காரு மோடி. இவர் ஜென்ஸுக்கு தான் போடுவாங்க, ஜென்ஸ் அக்கௌண்ட்ல அதுக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப ரீட்டைலர் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறாரு. கொடுத்துட்டு போய் சரக்கு அடிச்சுட்டு பாதி செலவு பண்ணிட்டாரு. அப்புறமா போதையிலேயே வந்து மறுபடியும் ஒரு 1000 எடுத்திருக்காரு. பட் ஆனா அவருக்கு அது நினைப்பில்ல. $1,000 ஒரு லெட்ஜர் நோட்டு போட்டு எழுதி அவரு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயாவது ஒரு அத்தாச்சி சைன் வாங்கிட்டு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வயசானவங்க, பார்வை இல்லாதவங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல வேலையா அவர் கடையில வந்து கேமரா வச்சிருந்தாரு. அதனால எனக்கு கேமராவை போட்டு காமிச்சு அந்த அம்மா கிட்ட தப்பிச்சாரு. இல்ல அப்படின்னா நம்ம வந்து உள்ளூருக்குள்ள மனஸ்தாபம் தானே அது. எனக்கு பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அதனால நீங்க எனக்கு ஒரு ஹாய் போடுங்க, நான் அனுப்புறேன். பாத்துட்டு நீங்க எது சூஸ் பண்ணுமோ